நீட் விலக்கு மசோதா தொடர்பாக தமிழ்நாடு அனைத்துக் கட்சி எம்பிக்களை சந்திக்க மறுத்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடும் கண்டனங்கள் மற்றும் எதிர்ப்புகள் எழுந்ததன் காரணமாக வரும் 17ஆம் தேதி எம்பிக்களை சந்திக்க நேரம் ஒதுக்கியுள்ளார். அமித்ஷாவை சந்திக்கும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தலைமையிலான 7 பேர் கொண்ட எம்பிக்கள் குழுவினர் நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கும்படி வலியுறுத்த திட்டமிட்டுள்ளனர். முல்லைப்பெரியாறு வழக்கில் கேரளா தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் ஆலோசனை நடத்தி எழுத்துப்பூர்வமாக பதில் மனு தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அணை பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து முக்கிய அம்சங்கள் குறித்தும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். 4ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அணைகள் பாதுகாப்பு சட்டத்தை எதிர்த்து திமுக எம்பிஎஸ் ராமலிங்கம் தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் மாநில அரசின் அதிகாரத்தை பறிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார். ஒன்றிய அரசு பதிலளிக்க அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை தள்ளிவைத்துள்ளனர். டெல்லியில் தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற வேண்டும் என்று அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஜனவரி 16ஆம் தேதி பேருந்தில் பயணிக்க முன்பதிவு செய்தவர்களுக்கு செலுத்திய கட்டணம் திருப்பித் தரப்படும் என்று அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை முடிந்து ஜனவரி 16 அன்று முழு ஊரடங்கு அமலாகும் என்பதால் கட்டணம் திருப்பித் தரப்படுகிறது. ஜனவரி 16ல் முன்பதிவு செய்தவர்கள் அதற்கு பதிலாக வேறொரு நாளில் முன்பதிவு செய்து பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள எரிமேலியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற சந்தனக்கூடு விழாவில் இஸ்லாமியர்களுடன் ஐயப்ப பக்தர்களும் கலந்து கொண்டனர். ஐயப்ப பக்தர்கள் சந்தனக்கூடு திருவிழாவை நடத்தி வந்த இஸ்லாமியர்களை ஆரத்தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். பந்தளம் அரண்மனையிலிருந்து நாளை ஆபரணங்கள் அடங்கிய பெட்டி ஐயப்பன் கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட உள்ளது. வரும் 14ஆம் தேதி சன்னிதானத்தில் ஊர்வலம் நிறைவடைந்து ஆபரணங்கள் ஐயப்பனுக்கு சாற்றப்படும். அதைத் தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனம் நடைபெறவுள்ளது. கரூர் மாவட்டம் செங்காளிப்பாளையத்தில் கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பண்டைய காலங்களில் இன்றைய கரூர் கருவூர் என்றும் வஞ்சி என்றும் வழங்கப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் போகி பண்டிகையை முன்னிட்டு தயாரிக்கப்பட்டுள்ள மேளங்கள் விற்பனையாகாமல் தேங்கியதால் வியாபாரிகள் வேதனையடைந்துள்ளனர். கடன் வாங்கியும் நகைகளை அடமானம் வைத்தும் தயாரித்துள்ள மேளத்தை வாங்க யாரும் முன்வரவில்லை என்று கவலை தெரிவித்துள்ளவர்கள் அரசு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு கைகாட்டி வலசு என்ற இடத்தில் திருவள்ளுவர் நகர் வீட்டு உரிமையாளர் நலச்சங்கத்தின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் அல்லிமுத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் பல வண்ணம் கோலமிடப்பட்டது. மேலும் செங்கரும்பு மஞ்சள் தேங்காய் படையலிட்டு புதுப்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். அரக்கோணத்தில் 130 தெருக்களில் 14 கோடி மதிப்பில் சாலை அமைக்கும் பணிகளை நகராட்சியின் நிர்வாக இயக்குநர் பாரிஜாதம் தோண்டி பார்த்து தரம் குறித்து ஆய்வு செய்தார். தரமற்ற சாலை அமைத்தால் அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதை 9வது கொண்டை ஊசி விளைவில் செண்டுமல்லிப்பூ ஏற்றி வந்த லாரி பழுதடைந்து நின்றதால் தமிழகம் கர்நாடக மாநிலங்களுக்கு இடையே 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிரேன் வரவழைக்கப்பட்டு லாரியை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.